வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம வெண்டைக்காய் புளிக்குழம்புங்க. வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய். இதை போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பருப்பு இல்லாமல் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. அடிக்கடி பருப்பு போட்டு சாப்பிட்றதுனால வாய்வு தொல்லை நிறைய இருக்குது. அதனால் ஒரு நாள் பருப்பு குழம்பு, ஒரு நாள் புளிக்குழம்பு, இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மூடை வந்து இப்படி நறுக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. மோர் ஊற்றி சாப்பிட்டா போகிறோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து நான் பண்ணுற மெத்தடில் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ இதை எண்ணெய் விட்டு நம்ம வசக்கி எடுத்துக்கணுங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு புழு பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம வசக்கி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு பூச்சி இருந்ததுன்னா, பார்த்துட்டு போட்டு வசக்குங்க. வெண்டைக்காய் வந்து நம்ம இப்படி வதக்கிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வசக்கணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் விட்டு வசக்காமல் நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வலுவலுன்னு இருக்கும். வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை கொடுக்கும். அதனால் ரேஸாக வசக்கி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு அரை வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பரு வெங்காயம், ஒரு அரை தக்காளிங்க. நான் குழம்பு குறையாக தான் வைக்கேன், அதனால் அரை தக்காளி போட்டிருக்கேன். நிறைய வைக்கதாக இருந்தால் முழு தக்காளி போட்டுக்கோங்க. புளிப்பு அதிகமாயிரும், புளி வேறு நம்ம கரைக்க போகிறோம். ரெண்டு பேருக்கு தந்தோடி நான் வைக்கிறேன். நீங்கள் அதிகமாக வைக்கிறது இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதில் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி சார் எடுத்தாச்சுங்க. இல்லை, ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் போட்டுக்கோங்க. இதில் ஒரு கப்பு தேங்காய், ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய். இங்கே அதிகமாக வைக்கிறதா இருந்தால் மசாலா எல்லாமே அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் குறைய தான் வைக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மையை அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சுங்க. சாம்பாருக்குள்ள மசாலா தாங்க இதில் அரைச்சிருக்கேன். நான் கொஞ்சம் மையாக அரைச்சிருக்கேன். நான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. சாம்பார் கரைக்க மாதிரி கரைங்க, ரொம்ப புளி கரைக்காதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தான் கரைச்சிருக்கேன். இது மோர் விட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிக்சி சாரை கழுவி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சமையலுக்கு வந்து கல் உப்பு ஆட் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. கல் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் குழம்பு நல்லா மணமாக இருக்கும். நல்லா கொதிக்கிட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் தாங்க தாளிக்கணும் குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொஞ்சம் கொதிக்கணும். மசாலாவோட பச்சை வடைலாம் போன உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லை எந்த காய்கறினாலும் போட்டு வைக்கலாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தடியங்காய், எல்லா காய்கறியும் போட்டு வைக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். இதை தாளசம் பண்ணிக்கலாம். தாளசத்துக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த குழம்பு வச்சாலும் லாஸ்ட்டில் காய்ச்சி ஊற்றுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். வச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும்.
வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். தாளை சத்திரமா ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடிங்க. சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு வச்சாச்சு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.